அளப்பெரும் அருளாளன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நாமெல்லாம் அதை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் முஸ்லீமாக மரணிக்கும் வரையில் வாழ்வதற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை நாம் கற்றுணர வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதனுடைய சட்டத்தை தெரியாத வரையில் அது அமலாக இருந்தால் பாத்திலாகிவிடும். இபாதத்து சம்பந்தப்பட்டதாக இருந்தால் தவறில் கொண்டு போய் நம்மை வழிகேட்டிலே சேர்த்துவிடும். உலக விஷயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டத்தை அறியாமல் இருந்தால் ஹராமில் போய் விழுந்து விடுவோம். இந்த ஹராமில் இருந்து நாம் வெளியே வருவதற்கும் மீளுவதற்கும் வழிகேட்டிலிருந்து நாம் மீளுவதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டம் மிக அவசியம். பெரும்பாலும் மக்களுக்கு சட்டங்களை விளக்கக்கூடிய அவைகள் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகளில் அந்த ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது யதார்த்தம். பொதுவாக எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், சனிக்கிழமை தோறும் பெண்கள் பயான், ஞாயிறு தோறும் ஆண்கள் பயான், வெள்ளி தோறும் ஜும்மா, வெள்ளி சனி ஞாயிறு மூன்று வகுப்புகள் இருந்தும் மக்களுக்கு சரியான செய்தியை கொடுக்காததினால் எப்படி வந்தார்களோ அதை போலவே திரும்பி செல்கின்றார்கள். இது மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறவருடைய குறை. குறை என்பதை விட குற்றம். மார்க்கத்தை சரியாக சொல்லலைன்னா குற்றம் அது. மார்க்கத்தை மறைத்தல் என்பது கடுமையான வேதனைக்குரியது மறுமையில். அதே நேரத்தில் நீங்கள் மக்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தேடக்கூடியவர்களாகவும் எங்கேனும் ஒரு செய்தி இருந்தால், இங்கே போனால் ஒரு செய்தி கிடைக்கும் தெரிஞ்சிருந்து அதை நீங்கள் தேடி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாவின் அருளுக்குரியவர்களாக மாறிடுவீங்க. அந்த நிலைமையில் மக்கள் கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா என்பதை பார்க்கணும். இப்போ ரெண்டு தரப்பும் அப்படி இல்லை. நீங்கள் ஜும்மாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களாக நம்ம ஆய்கிட்டிருக்கோம். ஒரு சில பேர்களை தவிர ஒரு சில பேர் தான் ஜும்மாவை அடையணும், சரியாக போகணும், இன்றைக்கி முன்னால் உட்காந்துடணும், போய் அதிகமாக நன்மை அடைக்கணும், செலவாத்து சொல்லணும், திக்ரு செய்யணும், அதிகமாக நேரம் இருந்தால் ஒரு ஐன் ரெண்டு ஐன் ஓதலாம் என்ற நிலையில் உள்ள மனப்பக்குவத்தில் உள்ள மக்கள் மிக 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 குறைவு. மற்றபடி எல்லோரும் எப்படி வராங்கன்னா, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தொலைப்போகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா ஆண் என்று நிரூபிப்பதற்கு அது ஒரு காரணியாக இருக்கிறது. ஆம்பளைக்கு தான் சும்மா வழங்கி வச்சுருக்கனால, சரி என்ன செய்ய, ஆம்பளை பிறந்துட்டு பொம்பளை நான் வீட்டில் இருக்கலாம், சும்மாவுக்கு போக வேண்டியிருக்குன்னு வர்றது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இங்கேயும் ஜும்மாவினுடைய பலன் கிடைக்காது என்று தெரிந்த பண்ணமோ ஜும்மாவில் இமாம் ஏறி சலாம் சொன்னப்போ வந்துவிட்டு நிதானமாக நின்று எந்தவித வருத்தமும் இல்லாமல் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுங்க, ட்ரெயின் போயிட்டால் பிளாட்ஃபாரத்தில் அழுகுதான். 200 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்தவன் ட்ரெயின் போயிடுச்சுன்னா பிளாட்ஃபாரத்தில் அழுகுதான். 200 ரூபா போச்சாங்கண்ணா, ஒவ்வொரு வாரமும் ஒரு ஜும்மா போய்கிட்டு இருக்கு, சந்தோஷம் தாங்க முடியலை. அல்ஹம்துலில்லா, இந்த வாரம் நான் சும்மாவை சூப்பராக பாழாக்கிட்டேன், லேட்டாக கரெக்டாக போனேன், திட்டமிட்டு போனேன் என்ற சூழ்நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இனிமேலாவது நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இதெல்லாம் மாற்றாமல் நாம் சட்டத்தை படித்தோம்னு சொன்னால் மனசுலலாம் நிற்காது, அது வெறும் ஏட்டு சுரைக்கா போல் ஆயிரும். இன்றைக்கி நம்ம இஸ்லாம் வந்து தான் உலகத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரி மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்போ முஸ்லீம்கிட்ட வந்து இஸ்லாத்தினுடைய சட்டத்தை கேட்டால் சொல்லுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இப்போ நேற்று முந்தா நாள் நடந்துச்சு மது ஒழிப்பு மாநாடு, அதில் கடைசியில் இறுதி முத்திரையாக அல்லாஹ்வின் தூதரையும் இஸ்லாத்தையும் சொல்லி தான் அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் செய்கிறாரு. மதுவுக்கும் இஸ்லாத்துக்குள்ள சம்பந்தம் என்ன, எவ்வாறு இஸ்லாம் மதுவை ஒழித்தது என்பதை அழகான முறையில் கடைசியில் சொன்னாலும் செய்தியை உருப்படியாக, அதுதான் தலைப்பு செய்தியாக இன்றைக்கு மக்களிடத்தில் பேசப்படுகிறது. நம்ம இஸ்லாத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியலை. இப்போ அதில் ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் நம்மளுடைய நடைமுறையில் பார்க்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வியாபாரம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நடக்குன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி சமீபத்தில் ஏற்பாடுகள் கூட நிறைய ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி கிட்ட லாஸ் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு வியாபாரம் நடந்துச்சு.
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், இப்போ நடக்கா இல்லையன்னு தெரியல. போலீஸ்லாம் வந்து கொஞ்சம் பேரும் அரசெல்லாம் பண்ணாங்க, அது ஒரு ஓக்கு இருக்கட்டும். அது சம்மந்தமான செய்திகள் தான் என்ன செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், வியாபாரம் என்றால் என்ன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எந்த வியாபாரத்தில் பரக்கத்துண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எது வியாபாரம், எந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்குது, இது ரெண்டே முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். வியாபாரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொல்கிறாங்க, வியாபாரம் என்பது பணத்தை கொண்டு பொருளாக மாற்ற வேண்டும், அந்த பொருளை மீண்டும் பணமாக மாற்ற வேண்டும், இது வியாபாரம். பணத்தை பொருளாக்கணும், பொருளை மீண்டும் பணமாக்கணும், இது வியாபாரம். இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரிகிட்ட ஒரு பொருளுக்கு என்ன செய்கிறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. அது மதீனாவுடைய சந்தையை நோக்கி வருது, வந்து இந்த பொருள் இறக்கப்படுது, மதீனா சந்தையில் இறக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வராங்க, இது யார் இறக்கியிருக்கா அப்படின்னா, நான் தான் நான். சரி, இதுக்கு பணம் கொடுத்துட்டியா, வாங்க. பணம் கொடுக்க முன்னால் நீ பொருளை பார்த்தியா, பொருளுக்கு ஒரு விலை சொன்னாரா, இதெல்லாம் கட்டிட்டு இந்த பொருளை நீ இங்கேயே அவங்க தானே இறக்குனாங்க, நீ இங்கே வைக்காத, இந்த பொருளை எடுத்து ஓ இடத்துக்கு மாற்றி நீ அங்கேருந்து வியாபாரம் பண்ண, இங்கே வியாபாரம் பண்ணா நாங்கள் இது எவ்வளோ சட்டம் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சா தான் தெரியும். முதல்ல வியாபாரம் என்றால் நாம் எதற்கு வாங்குகின்றோமோ அந்த பொருளை பார்க்க வேண்டும், என்ன பொருள்னு தெரியணும், எவ்வளவு பொருளுக்கு என்ன விலை என்று தெரியணும். இதெல்லாம் தெரிந்து தான் அந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை கொண்டு வந்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய உழைப்பையும் அதில் சேர்த்து வியாபாரம் செய்யணும். அப்படியே கைமாற்றக்கூடாது, அது அதுக்கு அர்த்தம், அப்படியே கைமாற்றக்கூடாது. ஒன்று, இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகங்களும் அப்படி இருக்குது, நாங்கள் அதில் பணம் போட்டோம் லாபம் வருது, இதில் பணம் போட்டோம் லாபம் வருது. எதுலப்பா பணம் போட்டேன், உன் கபர்ஸ்தானில் தான் கொஞ்சம் பணம் பண்ணுறேன், எதில் பணம் போட்டேன் தெரியாது, என்ன பொருள் வாங்கினா நீ பணம் கொடுத்தவன் தெரியாது, யார்கிட்ட வாங்கினா தெரியாது, எங்கே விற்றான் தெரியாது, எப்போ வாங்கினா தெரியாது, எப்போ விற்றான் தெரியாது, ஆனால் எனக்கு லாபம் மட்டும் வேணும். இது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது, இது வியாபாரமும் இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே 1400 வருஷம் எங்கே கிடக்கு முன்னாடி? இன்றைக்கி நம்ம மக்கள் செய்கிறாங்க, பணத்தை போடுறது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 5 பேரை பிடிச்சி கொடுக்கணும், நான் சாவதோ மட்டும் இல்லாமல் இவங்க 5 பேரை சேர்த்து கணத்தில் தள்ளணும், அப்போ எனக்கு அதில் ஒரு லாபம் வரும். இது ஒரு ஆன்லைன் வர்த்தகம், பிடிச்சி கொடுத்தா ஆள் பிடிச்சி கொடுத்தா காசு, இது ஒரு சங்கிலி தொடர்பாக போய்கிட்டு இருக்குது. இதில் நினைச்சுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 லட்சம் போடுங்க, மாதம் மாதம் உங்களுக்கு 10,000, நீங்கள் உங்கள் மூலம் ஒரு ஆள் 1 லட்சம் கட்டினார்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5,000, அப்போ உங்களுக்கு மாதம் எவ்வளோ ஆச்சு, 15,000. இப்போ உங்களுக்கு 10 மாதத்தில் உங்கள் பணம் வந்துடும், எக்ஸ்ட்ரா 50,000 வந்துடும், உங்கள் 1 லட்சம் என்கிட்ட தான் இருக்கும், பாருங்கள் எவ்வளோ லாபம், வாயை பிளந்துருவான். என்ன செய்வான், இவன் கட்டிட்டு ஒரு 10 பேரை கட்டி கொடுப்பான், அந்த 10 பேர் 100 பேரை பிடிப்பான், அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் டார்கெட்டு, 1,000,000,000 லட்சம் கோடியாகவும் 1,00,00,000,000,000 எல்லாருக்கும் செஞ்சிடுவான் மொத்தத்தில், ஆஃபீஸை போட்டி சாவி துறை போட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. இதான் நடக்கும் எல்லா இடங்கள்லையும், இதான் நடக்கும். இந்த ராகத்து டிராவல்ஸ்ன்னு சொல்லி ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய டிராவல்ஸ், இதே மாதிரி வியாபாரம் பண்ணி தான் கடைசியாக போர்ட்டுகேசில் அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வியாபாரத்திலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ வியாபாரம் பண்ணுறியா, என்ன பொருள் வாங்குறான்னு பாரு, எப்படி விற்கிறான்னு பாரு. இப்போ நம்மகிட்ட காசு வாங்கி கஞ்சாவரம் பண்ண என்ன செய்யா, குக்கா வாங்கி விற்க என்ன செய்யா, நமக்கு தெரியாது, என்ன சொல்லி நாங்களுக்கு தெரியாது, தெரியாதுல்ல அப்போ காசு கொடுக்காத, எப்போ சொல்கிறது இது இரண்டு காலம் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க வியாபாரம் இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செல்வம் இருக்காங்க, நீங்கள் எதுலனாலும் வியாபாரம் பண்ணுங்க பரவாயில்ல, எனக்கு மாதமானம் இவ்வளோ பணம் தந்துருங்க அப்படிங்கிறாங்க. வியாபாரம் நடந்தாலும் நடக்கலாம், இது என்னது பச்சை வட்டி. எப்போ பணம் கொடுக்கணும், லாபத்தில், லாபம் எப்போ வரும், பொருளை விட்டுறான், பொருளை விற்காமலையே நான் தந்த பணத்துக்கு மாதம் மாதம் பணம் தங்கினது என்னது, இது மீட்டரை தாண்டின ஒரு வட்டி, இது மீட்டரை தாண்டின ஒரு வட்டி. நான் ரூபா வந்துட்டேன், எனக்கு மாதம் மாதம் பணம் வேணும், நீங்கள் எப்போனாலும் வாங்குங்க, எப்போனாலும் விற்றுக்கிடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, மாதம் மாதம் பணம் வேணும்னு சொன்னால் இது வட்டி, தெளிவான வட்டி. இப்படி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் 50% மக்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சமுதாயம் எப்படி நாசமாக போகுதுன்னு பாருங்கள். கேட்டால் நான் வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன்ப்பா, இல்லை. அப்போ வியாபாரம் எப்படி பண்ணணும், வியாபாரம் பண்ணதுக்கு நீ முதலீடு பண்ணதேடா பண்ணுங்கள், என்ன வாங்க போகிறீங்க நீங்கள், நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், சரி நீங்கள் இடம் வாங்க போகிறீங்களா, எந்த இடம் வாங்க போகிறீங்க, இந்த இடம் வாங்க போகிறேன், ரைட்டு. எப்போ விற்கும், விற்கலாம், 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் எப்போனாலும் விற்கலாம், ரைட்டு. அவன் விற்கும் போது எனக்கு என்ன லாபமோ, என்னுடைய பணத்துக்கு என்ன உண்டோ அதை எனக்கு தாங்க, என்ன எக்ரிமெண்ட் போட்டே இல்லை காலால், சரி விற்கவே இல்லை. அப்போ நான் பணம் கேட்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாது, லாபமும் கேட்கக்கூடாது, முதலையும் கேட்கக்கூடாது, ஏன்னா என் பணம் எப்படி ஆயிடுச்சு, பொருளாயிருச்சு.
அப்புறம் ஏன் கேட்கக்கூடாது தெரியுமா? அல்லாஹ்வோட சொன்னாங்க, ஒரு வியாபாரத்தை எப்போ முறித்து கொள்ளலாம் எப்போ முறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கொடுப்பவர் வாங்குவோர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க, அமர்ந்திருந்து அவர்கள் பரஸ்பரம் ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. ஒப்பந்தம் போட்டு அந்த சபை கலையதுக்கு முன்னால் இல்லை எனக்கு இல்லை இஷ்டம் இல்லை பணத்தை தாங்கன்னு சொல்லி வாங்கிடலாம். இது வியாபாரத்தை இப்படி முறிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அவர் போயிருந்தாரு, நாலு பேர் வந்து நாலு யோசனை சொல்லுவான் கெடுப்பான், நல்லது நல்லது சொல்லுவான், அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேர் செய்ய முடியாது, பணம் கேட்க முடியாது. ஏன் அந்த சபை கலைக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கையை முறிக்க முடியாது. ஏன்னா உங்களை நம்பி அவரை செஞ்சிருவார், ஒரு பணத்தை கொண்டு ஒரு பொருளை போட்டுட்டாரு. இப்போ நீங்கள் பணத்தை கேட்பது முறையாகாது, இந்த வியாபாரத்தை முடிக்க முடியாது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இவர் ஒரு அழகான ஒரு திட்டம் பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரப்படலை, நாம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. நமக்கு பணம் கிடைச்சா போதும், அது வேறு விஷயம். அதனால் இதெல்லாம் என்ன செய்யப்படுது, நமக்கு ஆன்லைன் வர்த்தகம் முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. ஆன்லைன் வர்த்தகத்தில் முற்றிலுமாக இஸ்லாம் தடை செய்யுது. ஏன் என்றால் ஆன்லைன் வர்த்தகம் என்னென்னா பெரிய வேலைக்கு பொருளே இருக்காது. இப்போ ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்கிறேனே, நான் வந்து அறிவிக்க கொடுப்பேன் என்னுடைய அந்த பங்கு சந்தையில் சொல்லுவேன், என்கிட்ட வந்து ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, இதை நான் என்ன செய்ய போகிறேன், 1 ஏக்கரை 10 ஷேராக போட போகிறேன், 10 செண்டை ஒரு ஆள் கொடுக்க போகிறேன் என்று நினச்சோம். 1000 ஏக்கரை நான் வந்து 1 செண்டுக்கு இவ்வளோ நிர்ணயம் பண்ணிடுவேன், என்கிட்ட இடமே கிடையாது, மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நானே கொஞ்சம் பேர் அனுப்பி ஒரு 100 பங்கு வாங்க வைப்பேன், 100 பங்கை வாங்க வைப்பேன், அவர் 100 பங்கு வாங்குவார். வாங்கும்போது 10 செண்டு 2 லட்சம். ஒரு 10 நாளையில் டக்குன்னு என்னுடைய வர்த்தகம் கூடி 10 நாளில் என்னுடைய 2 செண்டு 1 செண்டு 2 லட்சத்துக்கு வாங்கினாரா, 4 செண்டு ஆக்கிடுவேன், 4 லட்சம் ஆக்கிடுவேன், நானே ஆக்குவேன். உடனே இன்னொரு 100 பேர் அனுப்புவேன், அவங்க வந்து ஒரு என்ன செய்வாங்க, ஒரு 100 செண்டு வாங்குவாங்க. அவங்க வாங்கினோடனே நான் 2 லட்சம் கொடுத்தவங்க 4 லட்சம் ஆயிடுச்சா, 4 லட்சம் கொடுத்து வாங்குவேன், அடுத்த மாதம் 6 லட்சம் ஆயிரும், அடுத்த கலை இல்லாத என்னுடைய 900 ஏக்கர் ஆட்டோமேட்டிக்காக வித்துரும். இடமே இல்லை, யாரும் சூப்பர் இருந்துச்சா, பங்கு சந்தையில் என்னுடைய பேரை போட்டு 2 எழுத்தை போட்டுக்கிட்டு இன்று பங்கு சந்தை உச்சத்தை தொட்டது, சரிந்தது, நெளிந்தது, நிமிர்ந்தது, திரும்பியதெல்லாம் போடுவான். இதெல்லாம் மக்களை வந்து ஏதோ நடக்கிற மாதிரி காட்டுறதுக்கு. எந்த பங்கு சந்தையிலும் என்ன கிடையாது, பொருள் கிடையாது. அதனால் அல்லாஹ்வோட தூதர் அன்னைக்கு ஆன்லைனில் எப்படி தடை செஞ்சாங்கன்னா, பொருளை நீ பார்க்காத வரை, பொருளின் அளவை பார்க்காத வரை, பொருளுடைய தரத்தையும் விலையும் நிர்ணயம் செய்யாத வரை நீ அதில் வியாபாரம் செய்யக்கூடாது. முஸ்லீம்களுக்கு போட்ட சட்டம் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு அன்றைக்கே அல்லாஹ்வோட தூதர் ஆப்பு வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம அதிகமான மக்கள் விஷயம் தெரியுமா, குறிப்பாக பென்ஷன் வரக்கூடியவங்க பூரா அவங்க பணத்தை ஏதோ ஒன்று போடுறாங்கன்னா ஆன்லைனில் தான் போடுறாங்க. பென்ஷன் வரக்கூடியவங்க வீட்டில் சும்மா இருக்குமா, தினத்தந்தி பேப்பர் எவ்வளோ 4 ரூபாயா, அதுக்கு ஒரு செலவு, வீட்டில் வந்து மவன் சம்பாத்தியத்தில் டீ குடிச்சிருவார், டிஃபன் முடிஞ்சிடும், காசு அப்படியே இருக்கும். இன்னும் ஆன்லைனில் போடுறது, இந்த பென்ஷன் பொறுப்பு எங்கே போகுதுப்பா, ஆன்லைனுக்கு போகுது. இது உட்காந்துட்டு இவள் டெய்லி பார்ப்பாள், லாட்டரி சீட்டு மாதிரி, இன்றைக்கி என் பங்கு மேலே நிற்கா கீழே நிற்கான்னு பார்த்துட்டு இருக்காது. இப்படி மிகப்பெரிய சூதாட்டம் உலகளாவில் நடக்கு. இதை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வோட தூதர் அன்றே தடை செய்தார்கள். அதனால் நம்ம வியாபாரம் என்று வரும்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக வச்சுக்கிட்டுங்க, நம்ம உறுதியான முறையில் என்னுடைய பணம் எப்படி இருக்கணும், தரமானதாக இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வோட தூதர் இதை சார்ந்து ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா புகாரியில் வருது, புகாரியில் 2059வது வயசு ஒரு காலம் வரும், மக்களெல்லாம் பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் எனது வருமானம் ஹலாலா ஹராமா என்று கவலைப்பட மாட்டார்கள். இது எதையுடைய அடையாளம், மறுமையுடைய அடையாளத்தை ஒட்டி வரக்கூடிய செய்தி. பணம் வந்தால் போதும், அது ஹலாலாக இருந்தேன்னா ஹராமா இருந்தா இன்னும் செலவற்ற பேசும் பொழுது, இல்லை அவர் ஹலாலுன்னு சொல்லிட்டார், யார் ஒன்று சொன்னது யார், அல்லாஹ் தூதரா, இவர் பணம் கொடுத்தவர் சொல்லிட்டாரா இவர்கிட்ட, நான் ஹலால் தான் அப்படின்னு சொன்னாராம், ஆனாலும் ஹலாலுன்ட்டாராம். அப்போ வேறு பன்றிமை இறைச்சி கொண்டாந்து படித்து தந்து ஆட்டுக்கு ரோட்டு மிக்ஸ் பண்ணி, இது சுத்தமான ஆட்டுக்கறி தான், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னதான் ஒத்துக்கிட முடியுமா, எதை வச்சு இன்றைக்கி அவர் சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டது, அவர் என்ன அவ்வளோ உத்தமரா, எதை வச்சு ஒத்துக்கிறீங்க, இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அவர் சொன்னால் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போனால் காஃபி ரோட்டில் கடையாக இருக்கும், ஹலாலன்னு செய்திருப்போம், எம்பளம் போட்டு வச்சுருப்போம், சும்மாவோடு சாப்பிட்றது, அவன் எல்லா கரண்டியும் உள்ளே தான் போடுவான். அங்கே போய் இவர் வந்து என்னை வச்சு தான் சாப்பிட்டேன், சாண்டலில் போட்ட கரண்டி தான் அங்கே போடுவான். இப்போ எதையெல்லாம் நீங்கள் பார்த்தா அந்த பூமியில் ஒரு மூமினாக வாழ முடியும் என்பது தான் சட்டம். மூமீன்கள் வந்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது சிறைச்சாலை போல நாங்கள் அல்ல ஒருத்தர் என்ன அர்த்தம், யார் வந்து அடிப்பாங்க அடைச்சி வச்சிருப்பாங்க அர்த்தமும் இல்லை, சட்டத்திட்டத்தோடு கட்டுப்பாடோடு இருக்கணும், அது சிறைச்சாலை ரொம்ப இருக்கும். அதனால் ஒரு மூமீனுக்கு இந்த சிறைச்சாலை இந்த உலகம் சிறைச்சாலையாக தான் இருக்கும். காஃபி இருக்கு என்னது, சொர்க்கம், சொர்க்கம்னா என்ன, ஒன்றே ஒன்று தான், எதனாலும் அனுபவிக்கலாம் எப்படினாலும் அனுபவிக்கலாம்.
அப்படி காஃபிருக்கு இந்த உலகம். அவங்களுக்கு என்ன இல்லை, ஹலால் ஹராம் இல்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் எனது சமுதாயம் எப்படி மாறிடுவாங்க, எனக்கு வரக்கூடிய வருமானம் ஹலாலா அல்லது ஹராமா என்று பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. இப்போ அப்படி ஒரு காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தயவு செய்து முதலீடு பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடியவங்க முதல்ல தொழுகிறாங்களா, ஈமானோடு இருக்கிறாங்களா, இணை வச்சாமல் இருக்கிறாங்களா, உண்மையிலேயே வியாபாரம் தான் பண்ணுறாங்களா, என்ன வாங்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரியாமல் பணத்தை கொடுக்காதீங்க. இப்படிலாம் பணத்தை கொடுத்தோன்னு சொன்னால் வியாபாரம் ஆகாது, பெரிய தவறில் கொண்டு விட்டுரும். நிறைய நல்ல மக்கள் எப்படின்னு சொன்னால், ஒரே வீட்டில் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் எப்போ சந்திக்கிறாங்கன்னு சொன்னால், ஆஃபீஸை கூட்ட பேர் ஒரே ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க. நீ என்ன கணிக்க, நீங்கள் என்ன கணிக்கியா, நானும் ஏமாந்த, நீனும் ஏமாந்த. கணவன் மனைவி சந்திக்க இடம் பூட்டப்பட்ட ஆஃபீஸில், அவன் ஓடிடுதான், பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுதான். இப்போ இதுதான் நடக்குது. ஆகையால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வந்து தரமான முறையில் சிந்தித்து அதுக்கப்புறம் தான் முதலீடு செய்யணும். இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து அதுக்கு கடுமையான பாதிப்படையக்கூடும். இது அல்லாஹ்வோட தூதர் நமக்கு எச்சரிச்ச ஒரு விஷயம். அடுத்து ஒரு சில விஷயம், வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோட சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு வட்டி என்பது பல ரூபத்தில் வரும், பல பெயர்களில் வரும். நாங்கள் வட்டி என்பது பல பெயர்களில் வரும். நாங்கள் இப்போ நிறையா பெயரில் வந்திருக்கு. இப்போ நம்ம காலத்தான் பொருத்தமான காலம். என்ன வந்திருக்கு, ஃபைனான்ஸ். என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நேரத்தில் புல்லட்டில் வரும் வசூலுக்கு, ஒரு நேரத்தில் புல்லட் ஓட்டுறவன் யாராக இருப்பான், வட்டிக்காரன் மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருந்தான். இப்போ எல்லாமே புல்லட் ஓட்டுதாங்க. ஒரு நேரம் அப்படித்தான் சேர்ந்து பாரு, புல்லட்டில் போகிறான் வட்டிக்காரன் அப்படிமா. இப்போ எப்படி தெரியுமா, அவர் ஃபைனான்ஸ் பண்ணார். என்ன பண்ணாராம், ஃபைனான்ஸ் பண்ணுதாராம் வட்டிக்கு பேர். இன்னொரு வட்டி என்ன வந்திருக்கு, இஎம்ஐ. அது என்னதான், வட்டி தான். இரட்டை விலை வைக்கிறான், முதல் ஒரு விலை, இல்லை நான் மாதந்தோறும் பணம் தரேன்னா அதுக்கு ஒரு விலை, இரட்டை விலை. அவன் சொல்லுது என்ன சொல்லுவான், 0% வட்டி இன்ட்ரெஸ்ட்டும்பான். சொல்லுது யார், அந்த கடையில் உள்ள மூமீன். 5 விலை தொழுவிட்டு அப்படியே திக்கரோடு எடுத்துக்கிட்டு சொல்லுவான், உடனே நம்ம என்ன செய்வோம், நம்பி வாங்கிடுவோம். அப்படித்தானே எல்லோரும் இஎம்ஐலையுமே வாங்கிடுறது. நீ இஎம்ஐயில் மாட்டி தற்கொலை பண்ணிய குடும்பங்கள்லாம் இருக்குது. ஒரு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, ஒரு 8 நாளைக்கு முன்னாடி கரூரில் ஒரு கார் ஓரத்தில் பார்க்கிங்கில் நிற்கி, காரு எடுக்கவே இல்லை. அப்போ காரு எடுக்க சொல்ல கவனி மக்கள் ஏன் இப்படி விட்டுருக்கான்னு உள்ளே எட்டி பார்க்காங்க. ஒரு 2 பெரியவங்க 2 குழந்தைங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. என்ன தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சந்தை வந்து போலீஸில் போய் அவங்க சொல்லி, போலீஸில் வந்து என்ன செய்ய, கண்ணாடியை உடச்சி உள்ளே கையை கொடுத்து கவ திறந்து பார்த்தா 4 பேரும் செத்து இருக்காங்க. என்னென்ன ஆட்டா, இஎம்ஐ வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, கடைகளில் பொருளாக வாங்கியிருக்காங்க, வட்டிக்காரன் பணமாக வாங்கியிருக்கிறாங்க, சொந்த காரு அதுவும் இஎம்ஐயில் வாங்கின காரு, அதுக்குள்ளே நல்ல வேலை விஷம் மட்டும் இஎம்ஐயில் வாங்கலை, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. 104 குடும்பத்தோடு செத்து போனாங்க. இதில் தான் கொண்டு விடும், குடும்பத்தோடு செத்து போனாங்க. போடுறது கீழே வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாத நிலவர் வழியில், அதனால் கடன் மிகுதியால் இவர்கள் மனம் உச்சலுக்கு ஆளாகி குடும்பத்தோடு விஷம் அறிந்து தற்கொலை செய்து காரில் அமர்ந்த வண்ணம் உயிரை பிரிந்தார்கள் என்று செய்தி வருது. இவ்வளோ கொடுமையான விஷயம். அப்புறம் நீ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வட்டியை கொடுத்துட்டு வட்டிக்கு கொடுத்து வேலை செய்வோம்னா வேறு வேறு மாதிரி பேசுவோம். பொம்பளைகிட்ட பொம்பளையில் வெறும் 1000 ரூபா 2000 ரூபா வாங்கிட்டு அவன்கிட்ட காலமெல்லாம் வாரம் வாரம் என்ன செய்வாங்க, பணம் 100 ரூபா 100 ரூபா கெட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 வாரம் வரலன்னா வேறு மாதிரி பேசுவோம் அசிங்கமாக. அந்த அம்மாட்ட நிறைய இடங்களில் அது விஷயமாக கொலைகள்லாம் நடந்திருக்கு. 2000 ரூபா 3000 ரூபா வட்டிக்கு வேண்டிய ஏறுக்கு மாதிரி பேசுறதுனால ரோஸை வந்து அவன் வெட்டிடுவான். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொம்பளை விபச்சாரத்துக்கு அழைக்கிறான், பகிரங்கமாக அழைக்கிறான். ஒன்று பணத்தை கூட இல்லை, என் கூட வாங்குகிறான், ஒன்றும் பண்ண முடியலை. ஆம்பளை தலைமறைவாக இருந்தால் கடை வாங்கிட்டு இப்படியெல்லாம் சமுதாய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கு. கடை வாங்கினா அது வருமா, கடத்தில் இது வராது. அந்த கடன் வாங்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுப்பவர்கள் வாங்குவவர்களோ கடன் கொடுக்கும் பொழுது அல்லாஹும் சொல்கிறான். நீ குரான்லேயே உள்ள மிக நீளமான வசனம் எது தெரியுமா, கடன் சம்மந்தப்பட்ட வசனம் தான், மிக நீளமான வசனம். அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், கடன் கொடுப்பவரும் வாங்குவோரும் நீதமான ஒருவரை வைத்து அவர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும், நான் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன், இவ்வளோ நாளில் கொடுப்பேன் என்று. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடன் என்றால் அதில் வட்டி இருக்காது, வட்டிக்கு பேர் கடன் கிடையாது. இன்றைக்கி எப்படி செய்தோம், பேங்கில் லோன் வாங்குதாங்க, என்ன லோனு, பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன், அது என்னது தான் கடுமையான வட்டி. அப்போ பேங்கில் கொடுக்கக்கூடிய கடன் நகைக்கடன் வீட்டுக்கடன் சொல்லுதானே எல்லாம் வட்டி தான். இஸ்லாம் கடன் அப்படின்னு என்ன சொல்லுது, வட்டி இருக்கக்கூடாதுங்க. வட்டி என்றால் அதில் கடன் சொல்லாதீங்க. இது 3வது ஒரு வகை இருக்கு, அடவு வைத்தல்.
பொருளை அடமானம் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு மறுபடியும் வட்டி கொடுக்குறது. ஆனால் இஸ்லாமை சொல்லுதுன்னா, நீ அடமானம் வைத்து விட்டு என்ன செய்ய நம்பிக்கைக்காக இந்த பையன் பொருள் நீ பணந்தா உன்னை தந்துட்டு என் பொருளை வாங்கிட்டு போகிறேன், இதுக்கு என்ன கிடையாது, வட்டி இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது அப்படி நிலைமை போயிருக்கா? இல்லை, பணத்தையும் கொடுத்துட்டு வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்குது. அதாவது மக்கள் இஸ்லாத்தை அறிய மறுக்க மறுக்க, இஸ்லாத்தை புறக்கணிக்க புறக்கணிக்க நாசத்தில் விழுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த உலகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குதே, அதுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்லாம் வந்து அழகான முறையில் வியாபாரத்தை சொல்லுது. அதுக்கு அடுத்தாக்க அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, யாரேனும் ஒரு குளத்தை காட்டி, ஒரு குளத்தை காட்டி குளத்தில் தண்ணீருக்குள் இருக்க மீனுக்கு விலை பேச வேண்டாம். இவ்வளோ ஒரு அற்புதமான சட்டம், குளத்தை காட்டி இந்த மாதம் உனக்கு தான் ஒரு குத்தா விட போகிறேன், இதுக்கு இவ்வளோ பணம் தான் கேட்கக்கூடாது. அப்போ அந்த குளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல், அல்லது மீனை பிடித்து கரை சேர்க்காத வரையில் நீங்கள் ஏலம் எடுக்க வேண்டாம். அந்த மீனை ஏலம் எடுங்க, குளத்துக்குள்ளே இருக்க மீனை ஏலம் எடுக்காதீங்க. அது மாதிரி உங்களில் யாராவது பேரிச்சல் தோட்டங்களை ஏலத்துக்கு எடுப்பதாக இருந்தால் அது பழுப்பதற்கு முன்னே ஏலம் எடுக்க வேண்டாம், கனியட்டும். கனிந்த பிறகு அந்த கனி எவ்வளவு இருக்குன்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போய் என்ன செய்யுங்க, அதற்கு முன்பணம் செலுத்துங்க. அந்த கனியை இறக்கின உடனே நீங்கள் மிச்ச பணத்தை செலுத்திருங்க. இதுதான் வியாபாரம், குத்துமதி பயிர் செய்யாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. நாங்கள் அல்லாவோட தோறும் எவ்வளோ நுணுக்கமான சட்டங்கள் பாருங்கள். பொருளை பார்க்காம பணம் கொடுக்கக்கூடாது, பொருளை பார்க்காம அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது, பொருள் இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடாது, நேரடியாக கொள்முதல் பண்ணி கைமாற்றி விடக்கூடாது. நிறைய சட்டங்கள் இருக்குது வியாபாரத்தில். இந்த வியாபாரத்தை மட்டுமே பேச இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம், அவ்வளோ சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. ஆகையால் நாம் இனி வரும் காலங்களில் சட்டங்களை கொஞ்சமாவது நாம் என்ன செய்வோம், படிப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் மார்க்க சட்டத்தை உணரக்கூடியவர்களாக ஆக்கியவர்கள் வேண்டும் உறுதியாக. இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம். அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு காஃபியரோட சொத்துக்கு ஒரு முஸ்லீம் வாரிசாக மாட்டார், ஒரு முஸ்லீமோட சொத்துக்கு ஒரு காஃபியர் வாரிசாக மாட்டார். புகாரிலாம் 6764 வயசு. என்ன, எப்படி இது விளங்குறது, என்ன செய்தி? இப்போ ஒரு குடும்பம் மொத்தமாக இஸ்லாத்தில் இல்லை, அவர் பெரிய பணக்காரர், அதில் அவருக்கு 2-3 பசங்க, அதில் ஒரு பையன் மட்டும் நினச்சார் இஸ்லாத்துக்கு வராரு. குடும்பத்தில் யாருமே வேறு இஸ்லாத்துக்கு வரலை, தந்தை வரலை. அப்போ இவர் அவர்கிட்ட போய் சொத்து கேட்கக்கூடாது. அவர் என்ன கேட்கக்கூடாது, சொத்து கேட்கக்கூடாது. என்ன காரணம், அவர் காஃபிராக இருக்கிறதுனால அந்த சொத்தில் நமக்கு யாருக்கு பங்கு கிடையாது. அது மாதிரி முஸ்லீமாக இருக்கார ஒரு பையன் இஸ்லாத்தோட்டு வெளியில் போயிட்டான், அவனுக்கு சொத்து கிடையாது. அவன் இஸ்லாத்தோட்டு வெளியிறதுனால அவனுக்கு சொத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. நீங்கள் நம்மளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகள ஓடிடுது, காஃபிரோட ஓடிடுது, அதுக்கு சீமந்தமெல்லாம் நடக்கும். குழந்தை உண்டானோன்னு கூப்பிட்டு வந்துடும். இங்கே எங்கே ஆப்பிரிக்காவில் இல்லை, எங்கள் திருநெல்வேலி இல்லை, இங்கே பக்கத்தில் தான். வேணா அடுத்த நாள் நடக்கும்போது எல்லோரும் கூப்பிட்டுப்போம். காஃபிரோட ஓடி போய், காஃபிரோட ஓடி போய் அவங்களோட குடும்பம் நடத்தி குழந்தை உண்டான அப்புறம், சரி தப்பு பண்ணிட்டா, புள்ளத்தாசியாக இருக்கா, என்ன செய்ய முடியும், நம்ம செய்கிற கடமை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, அம்மா சைத்தான் சொல்லுது, தாப்பு சைத்தான் தலையாட்டுது. இந்த ரெண்டு சைத்தானையும் சொந்தக்கார சைத்தான பூரம் கூப்பிடுது. ஒரு சைத்தான் கும்பல் போய் அந்த சைத்தான கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வந்து கை நிறைய கண்ணாடி வலையில் போட்டு வயிற்றுக்குள் இருக்க குப்புசாமி என்ன செய்தாக, வெளியிலேருந்தே முத்தம் கொடுக்காக. இந்த சமுதாயம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? பிறகு எப்படிங்க நமக்கு அந்த சட்டத்தை மாற்ற போகிறான், இந்த சட்டத்தை மாற்ற போகிறான், அடிக்கான், குத்துதான், எத்திட்டான், பிச்சுட்டான், இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுமே, என் குச்சி எடுத்துட்டான், சிலட்டை எடுத்துட்டான், நோட்டை கழிச்சுட்டான், இந்த மாதிரி முஸ்லீம்கள்லாம் அறவே கட்டத்தனமாக நமக்கு மேலே உள்ள சைத்தான்கள் கையில் எல்லாம் உரிமையும் கொடுத்துட்டு மார்க்கத்தை படிக்காமல் அடுத்தவர்களை குறைச்சல் கொண்டு இருப்பது ஆக கேவலமான விஷயம். அல்லாஹ் சொல்லுதான், ஒரு விஷயம் சொல்லுதான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறும் பொழுது, வரம்பு என்னது, சட்டத்திட்டங்கள் மீறும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீ யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அவனை ஏவி விடுவான், மேல அவன் வந்து உன்னை அடிப்பான், கரெக்டாக நடக்கப்போ. அப்போ அவங்கள ஏவுனது யார் நம்ம மேலே, அல்லாஹ். அல்லாஹ் ஏன் ஏவுனா, நம்ம சட்டத்தை படிக்கலை, சட்டத்தை நடக்கலை, சட்டத்தை மீறுதோம். அதனால் அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை அவன் நிறைவேற்றிட்டான். நம்ம எப்படி இல்லை, முஸ்லீமாகவும் இல்லை, காஃபிராகவும் இல்லை, ரெண்டு கட்ட நிலைமை, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நம்ப நம்மளாம் முஸ்லீமில் நம்ம ஒரு திருநங்கை மாதிரி நம்ம ஒரு ஜாதியாக இருக்கிறோம். அங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, இஸ்லாமும் தெரியல ஆனால் முஸ்லீம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் நான் முஸ்லீம், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப சாபத்துக்குரிய விஷயம். ஆகையால்
இலகுவான எளிமையான இனிமையான மார்க்கம் இஸ்லாம். அதை சரியாக தெரிந்து கொண்டு இயன்றவரை பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக முதல் வர அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.